ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெட்னஸ்டே மார்னிங் லீவ் முடிஞ்சு ஸ்கூல் இன்னைக்கு ஓப்பனிங் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டேவாக இன்றைக்கு தக்காளி சாதம் கேட்டதுனால தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன் காலையில் சாப்பிட்றதுக்கும் தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு சைடுஸு முட்டை பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன் முட்டை கேட்டதுனால முட்டை பொரியல் செஞ்சு கொடுத்துட்டேன் அவங்க அப்பாவுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கும் இதுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கும் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்துட்டேன் அவங்க அப்பா காலையில் சீக்கிரமாக போடுறதுனால கம்பெனியில் போய் தான் சாப்பிடுவாங்க அதனால் காலையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க தக்காளி சாதத்துக்கு முட்டை பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பாட்டெலாம் லன்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்டேன் லஞ்ச் பேக்கில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி லஞ்ச் பேக்கில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுக்குவேன் நியூஸ் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா பழைய நோட்டு பேப்பர் இருந்துச்சுன்னா அதை போட்டு வச்சுக்குவேன் அந்த வாட்டர் கேனில் உள்ள தண்ணியெல்லாம் விழாமல் ஆகாம பேக் வந்து அழுக்காகாமல் இருக்கும் அதனால் அதை போட்டு வச்சுக்குவேன் காலையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் மளிகை ஜாமான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அதை தான் அந்தந்த டப்பாவில் கொட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து இருந்தேன் ரொம்ப அதிக ஜாமான் வாங்கி வச்சுக்க மாட்டேன் அப்போக்கப்ப என்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்குவேன் அதிகமாக ஜாமான் வாங்கி வச்சுட்டா அந்த ஜாமான் காலி ஆகணும் வீணாக போய்ங்கிற நம்ம எதாவது செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் தேவையில்லாமல் அதிகமான பொருள் எதுவுமே வாங்க மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் இஞ்சியும் பூண்டு உரிச்சு வச்சுக்கிட்டேன் நாளைக்கு காலம்பர இஞ்சி பூண்டு உரிக்க நேரம் இருக்குது அதனால நாளே அதை உரிச்சு ரெடி பண்ணி வச்சுக்குவேன் நைட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் இருந்துச்சு அதை அப்படியே பொங்கலாக செஞ்சுட்டேன் பொங்கலுக்கு சைடுஸ் வந்து தேங்காய் சட்னி ஒயிட் ரைஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை பொங்கல் செஞ்சிடுவேன் பொங்கல் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சாதத்தில் செஞ்ச பொங்கல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் சாதம் எப்போ மிஞ்சினாலும் பொங்கல் செஞ்சிடுவேன் நல்லா சுட சுட பொங்கல் அதுக்கு சைடி தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக நைட் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்